வணக்கம் நண்பர்களே, நம்மளோட சேனல் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்க எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, துளசி செடி. இந்த துளசி வீட்டு மாடத்துல வந்து வீட்டு முன்னாடி வந்து வைப்பாங்க, வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகணும் உடனே துளசியை வந்து வைப்பாங்க, இல்லைன்னா நடு மாடத்துல வைப்பாங்க வீட்டுக்குள்ள. வீட்டுக்கு வெளியே எல்லாருமே செடி வளர்த்துவோம். இந்த துளசி செடியை ஏன் வளர்த்துறோம் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் எல்லாருக்கும் தெரியும். அவங்களாம் அதை பயன்படுத்திட்டு வந்தாங்க. அது ஒரு மூலிகை சம்பந்தமான ஒரு செடிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஆன்மீகத்திலையும் பயன்படுத்துறாங்க. பூ கட்டுவதற்கும் துளசி செடியை வச்சு பயன்படுத்துறாங்க, துளசி இலையை வந்து பயன்படுத்துறாங்க. இந்த துளசி இலையில் உள்ள மருத்துவ குணங்கள்லாம் என்னங்கிறத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு மூலிகை செடி, துளசி செடி. இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உடம்புக்கு தேவையான சத்துக்கள்லாம் வந்து அந்த செடி இலைகளில் இருக்குது. அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், எந்த முறையில் பயன்படுத்தலாம், எதுக்கு எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகாமல் நம்மகிட்டேயே மூலிகை செடிகள், நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த பாட்டி வைத்தியம், வீட்டு வைத்தியம் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது தான் நான் எல்லா வீடியோலையும் தொடர்ந்து சொல்றேன். எல்லா விஷயத்துக்கும் நம்ம டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம கிட்டேயே மருந்துக்கள் இருக்கிறது, இயற்கை மருந்துகள் நம்ம இடமே நிறைய இருக்கிறது. அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் ஒவ்வொரு வீடியோலையும் திரும்ப 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 நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயமே இதுதான். நம்ம இயற்கையை நம்பி இயற்கையை சார்ந்து வாழும்போது நாம் நோய் எதிர்ப்பு ஆளர்களாக மாறிக்கொண்டே போகிறோம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அதுக்கு தான் இந்த துளசி செடியில் உள்ள துளசி இலையில் உள்ள மருத்துவ குணங்கள்லாம் என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துளசி மருத்துவ குணங்கள், துளசி செடியின் மருத்துவ குணங்கள். ஆயுர்வேத மருத்துவத்தின் ராணி என்று அழைக்கப்படுவது துளசி. இதன் இலைகள் மட்டுமின்றி அதன் பூக்களிலும் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளன. இதில் அதனால்தான் இதை அவர்கள் வீடுகளில் வளர்க்கிறார்கள். இதில் துளசியில் பல வகைகள் உண்டு. நல் துளசி, கருத்துளசி, செந்துளசி, கல் துளசி, முள் துளசி, நாய் துளசி போன்ற வகைகள் உள்ளன. இந்த துளசி செடியை வீட்டில் வைத்து வழிபடும் போது அனைத்து செல்வங்களும் வந்து சேரும் என்பது ஐதீகம். துளசி மாடம் வீட்டில் வைப்பதால் லட்சுமி தேவியின் அருள் கிடைக்கும் என்று சொல்வார்கள். கடுமையான சளி மற்றும் இருமலால் அவதிப்படுவோர் துளசி சாற்றை பயன்படுத்தி வந்தால் அதிலிருந்து நிவாரணம் கிடைக்கிறது. காய்ச்சலின் போது துளசியை சாப்பிட்டு வர காய்ச்சல் குறையும். துளசி இலை நீரில் போட்டு கொதிக்க வைத்து பின்பு வடிகட்டி எடுத்து பருகி வந்தால் தொண்டை புண் குணமாகும். துளசி இலையுடன் சந்தன பொடிப்பொடியை சேர்த்து இவ்விரண்டையும் கலந்து நெற்றியில் போட்டால் தலைவலி குணமாகும், உடல் சூடும் குறையும். கண்களில் ஏற்படும் அரிப்பு, எரிச்சல் மற்றும் புண் ஆகியவற்றிற்கும் துளசி சாற்றை ஊற்றினால் சரியாகிவிடும். வாய் துர்நாற்றம், ஈறுகளின் பிரச்சனை இருப்பதால் துளசி பொடியை கடுகு எண்ணெயுடன் சேர்த்து ஈறுகளில் தடவி கழுவி வந்தால் வாய் பிரச்சனைகள் தீரும். சர்க்கரை நோய்களுக்கு நல்ல மருந்தாக துளசியை பயன்படுகிறது. இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைத்து சீராக செயல்பட உதவுகிறது. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும் ஆற்றல் கொண்டது. துளசி இலையை எடுத்து அதில் சிறிது தேன் கலந்து குடித்து வந்தால் சிறுநீரக பிரச்சனைகள் தீரும், சிறுநீரக கற்களும் வெளியேறும். துளசி இலைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஆற்றல் கொண்டது. துளசியில் கல்லீரலில் ஏற்படும் வலியை நீக்க துளசி இலையை உட்கொள்வதால் கல்லீரலில் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றவும் கொழுப்பு சேர்வதையும் இது குறைக்கிறது. உடலில் உள்ள அமிலத்தன்மையை சமச்சீராக வைக்க உதவுகிறது. துளசி இலை புற்றுநோய்க்கு நல்ல மருந்தாகவோ பயன்படுகிறது. இதை ஒரு நாளில் 2 தடவை உட்கொண்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். பெண்களுக்கு உண்டாகும் இரத்தப்போக்கு குணமாக துளசி இலையுடன் வில்வ இலையும் வெற்றிலையும் சம அளவில் எடுத்து விளக்கெண்ணெயுடன் சேர்த்து கடிச்சு சாப்பிட்டு வர காலை மாலை என இருவேளையும் பருகி வந்தால் விரைவில் உங்களுடைய பிரச்சனை குணமாகும். இந்த துளசி செடியை வந்து எல்லோரும் வீட்டில் வளர்த்து அவர்களுடைய ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்திருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். மற்றொரு சிறந்த வீடியோவில் இணைவோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.